வெல்கம் டு ஈரோடு ரியல் எஸ்டேட். எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அருமையான 4 பெட்ரூம் கொண்ட 2 வீடுகள் அமைந்துள்ள ஒரு அருமையான வீட்டை தான் நம்ம பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஈரோடு டு பெருந்துறை செல்லும் சாலையில் திண்டல் அருகே வேப்பம்பாளையத்தில் அமைந்துள்ளது. இடத்தோட அளவு 1500 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1300 ஸ்கொயர் ஃபீட். வடக்கு நோக்கிய வீடு, தரைத்தளத்தில் ஒரு வீடும் முதல் தளத்தில் 2 பெட்ரூம் வீடும் அமைந்துள்ளது. அருமையான டிசைன் கிரில் கேட் பார்த்தோம். இப்போது வந்து போர்ட்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா 22x20 அளவில் அருமையான போர்ட்டிக்கோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாலில் ஃபுல்லாக நல்லா டைல்ஸ், டிசைன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சம்ப்பு பார்த்திங்கன்னா 25 லிட்டர் சம்ப்பு அமைச்சு கொடுத்துருக்காங்க. போர் பார்த்திங்கன்னா 650 ஆர்இன்ச் போர் போட்டிருக்காங்க. சப்மர்சிபிள் மோட்டார், டெக்ஸ்மோ சப்மர்சிபிள் மோட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்டெப்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் பார்த்திங்கன்னா அருமையான டோர் டிசைன் டோர் வந்து மின்னலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் பார்த்திங்கன்னா 10x17 அளவில் அருமையான ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உடனே குடி போகலாம். அதில் ஹால்லேருந்து டைனிங் போகிற என்ட்ரன்ஸில் அருமையான ஆர்ச், உட்டன் ஆர்ச் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே மிக அருமையாக இருக்குது. அதில் மேலே ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சென்ட்ரல் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, டிசைன் லைட்ஸு. ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா டிசைன் டைல்டு, நல்ல குவாலிட்டியான டைல்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் வரக்கும் நல்ல பெரிய விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா ரூமுக்கும் நல்ல வெளிச்சம் வர மாதிரி இந்த பிளானிங் நல்லா அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம அந்த டிசைனை பார்க்குறோம். ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா அதில் அருமையாக ரசனையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க, உட்டன் டிசைன். இப்போ பார்க்குறது நம்ம டைனிங், 10x10 அளவில் அருமையான டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதிலே பூஜா ரூம் வித்து பூஜராம் நல்ல அருமையான டிசைன்டு டோர், மணி அலங்காரம் பண்ண ஒரு டிசைன் டோர். இப்போ பார்க்குறது நம்ம பூஜை ரூம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்லாபுக்கு வந்து கிரானைட் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே சாமி படம் வைக்கிறதுக்கு, கீழே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு பூஜை ரூம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு. அருமையான ஒரு பூஜை ரூம் பார்த்துட்ருக்கோம். டைனிங்கில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு வாஷ் பேஷனும் வித் மிரர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங்லேயும் வென்டிலேஷன் கொடுக்குறக்கு நல்ல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். 10x10 அளவில் அருமையான கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப் பார்த்திங்கன்னா கிரானைட் போட்டு நல்லா டிசைன் அழகாக பண்ணி நல்லா டை ஒட்டியிருக்காங்க. வால்லையும் ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாகவே, வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதுலேயும் விண்டோவை பார்த்திங்கன்னா கிச்சனில் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சம் காற்று கிச்சனில் வர்ற அளவுக்கு. செல்ஃபும் லாஃப்ட்டும் நல்லா 2 பக்கம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய திங்ஸ் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெட்ரூம். பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 10x17 அளவில் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அருமையான டிசைனு டோர் அதிலே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. மேலே யூபிஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டில் லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கம் லாஃப்ட் வருது இந்த மாஸ்டர் பெட்ரூமில். 2 விண்டோ வருது இதில். இதுலேயும் டிசைன் டைல்ஸ் அழகாக போட்டிருக்காங்க. இதுலேயும் அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டாய்லெட் பார்க்கலாங்க. 4x6 அளவில் அருமையான ஒரு டாய்லெட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது யூரோப்பியன் க்ளோசட் அமைச்சிருக்காங்க இதில். இதுலேயும் நல்லா கிரிப்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் டிசைன்டு வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் வந்து நல்லா வெளிச்சம் காற்று வர மாதிரி நல்ல அருமையான வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே நல்லா அருமையாக இருக்குது. வீடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக இருக்குது. உடனே நம்ம குடி போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது அடுத்த பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூமு. அது பார்த்திங்கன்னா அதுவும் 10x17 அளவில் அருமையான ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சைடு லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ டாய்லெட் பார்த்திங்கன்னா 4x6 அளவில் இதுலேயும் யூரோப்பியன் க்ளோசட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அருமையாக இருக்குது. இதில் டிசைன் டைல்ஸ் இன்னும் அட்டகாசமான ஒரு டிசைன் டைல்ஸ் வித் செல்ஃபோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஹால்லேருந்து போர்டிகோக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா போர்டிகோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குது. எல்லா பக்கம் வீட்டை சுற்றி நல்ல வென்டிலேஷன் கொடுக்குறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சுற்றி வர மாதிரி. போர்டிகோலே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளூரில் வரும்போது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க. நாலு கஞ்சுங்கிற அளவில் ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா படிக்க ஹேண்ட் ரைல்ஸ் எல்லாம் எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து படிக்க நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனி பார்த்திங்கன்னா அது 22x20 அளவில் அருமையான ஒரு பால்கனி. இந்த பால்கனிலேருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்தவளோ பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டு ரிசர்வ் சைட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். மரங்கள் நிறைய நிறைஞ்ச பகுதி, பசுமையான பகுதி. இதை பார்த்திங்கன்னா பால்கனியில் நல்ல டிசைன் ஃப்ளோர் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. ஸ்டேகர்ஸ் பார்க்குறக்கே மிக அழகாக இருக்குது. ஹெட் ரூம்லலாம் பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிங் டிசைன் ஷீட்ஸ் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது, பூ வேலைப்பாடுன்னு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் மெயின் டோர் பார்க்குறோம். மெயின் டோர் பக்கத்துலேயே ஒரு அருமையான விண்டோ, இதுவும் 2BHK. மேலேயும் ஒரு வீட்டில் கீழே நம்ம குடியிருந்துட்டு ஒரு வீடு மேலே வாடகை விட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது. இப்போ நம்ம பார்க்குறது ஹால். ஹாலில் என்ட்ரன்ஸில் டோர் அருமையான டோரை போட்டிருக்காங்க. ஹால் பார்த்திங்கன்னா 10x11 அருமையான ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த வால் அருமையான ஒரு பல்பு டிசைன்டு பல்பு கொடுத்துருக்காங்க, லைட். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ட்ரன்ஸில் சேம் கீழே பார்த்த மாதிரியே ஒரு ஆர்ச் டிசைன் விண்டோ, ரெண்டு பக்கம் விண்டோ வென்டிலேஷன் வர மாதிரி ஹாலில் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கெல்லாம் டிசைன் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ரெடி டு ஆக்குப்பை லெவலில் இருக்குது வீடு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டைனிங். 10x10 அளவில் டைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற பிளானிங் பார்த்திங்கன்னா எல்லா ரூமுக்கும் நல்லா வென்டிலேஷன் வர மாதிரி நல்லா பிளானிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜை ரூம். கீழே பார்த்த மாதிரி இதுவும் அதே அளவில் நல்ல அருமையான ஒரு பூஜை ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன். சேம் கிச்சன் பார்த்திங்கன்னா அருமையாக ஆர்ச்சலாக டிசைன் பண்ணி கிச்சன் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்லாப் போட்டு செல்ஃப் லாஃப்ட் எல்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வால் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பார்க்குறக்கே மிக அருமையான ஒரு கிச்சன். நிறையா திங்ஸ் உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு நிறையா ஸ்பேசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேசிஸாக செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்டும் எல் டைப்பில் ஃபுல்லாக லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா முன்னாலே டோர் வந்து டிசைன்டு டோர், ரெடிமேட் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 10x17 அளவில் அருமையான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் யூபிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லைன் லாஃப்டில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் லாஃப்ட் போட்டிருக்காங்க. டாய்லெட் பார்க்குறோம். டாய்லெட்டு அதுலேயும் பிரிண்டடு அழகான பிவிசி டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாலு காருங்களில் அருமையான டாய்லெட், யூரோப்பியன் க்ளோசட் வித் டிசைன் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ், அருமையான ஷவர். இதுலேயும் பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் நல்லா வெளிச்சம் காற்று வர மாதிரி அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அருமையான இந்த வீட்டை வாங்குறவங்களும் எல்லா வென்டிலேஷனும் நல்லா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான அமைப்பு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அண்ட் சுவிட்சஸ் எல்லாம் வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ கீழே நீங்கள் பார்த்து ரெண்டு பெட்ரூம் மாதிரி கீழே மேலேயும் ரெண்டு பெட்ரூம் வீடு. இதுவும் 10x17 அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்.
அளவுகள்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது அந்த பெட்ரூம்லேருந்து டாய்லெட்டு, இந்த டோரை பார்த்திங்கன்னா அழகான டோர், ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒவ்வொரு டோர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது நாலு காருங்கிற அளவில் அருமையான ஒரு டாய்லெட். இதுவும் கிச்சன் அந்த டாய்லெட்டும் இந்த டாய்லெட்லேயும் டைல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது யூரோப்பியன் க்ளோசெட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அருமையான இந்த வீடை வாங்கக்கூடியவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பால்கனியில் லெஃப்ட் சைடில், வெளியே உள்ள வீட்டுக்குள்ளே லெஃப்ட் சைடில் ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி, இந்தியன் டைப் டாய்லெட், அஞ்சுக்கு நாலுங்கிற அளவில் ஒரு அருமையான டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் வரும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் வரும். பக்கத்தில் சாய்பாபா கோயில், மெடிக்கல் ஃபார்மசி காலேஜ், குங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜ் இன்ஸ்டியூஷன் எல்லாம் நிறைந்த பகுதி. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் மற்றும் சிஎஸ் அகாடமி ஸ்கூல்லாம் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ இது ரெண்டல் இன்கம் பர்பஸ்க்கும் வாங்குகிறவங்க வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வாங்கலாம். இது போன தவளைப்புற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈரோடு ரியல் எஸ்டேட்.